கடந்த நிதியாண்டு நான் இது முதல்ல 2016-17 கடந்த நிதியாண்டு, நடப்பாண்டுங்கிறது வந்து 17-18 அது தெரியணும் முதல்ல. நடப்பாண்டுங்கிறது வந்து 16-17-18 கடந்த நிதியாண்டுங்கிறது வந்து 16-17 16-17 நிதியாண்டிற்கான ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 7.1%. 15-16 8 ரவுண்ட வந்து 8 15-16 8 14-15 7.5 15-16 8 14-15 7.5 இதை பார்த்தீங்கன்னா நடப்பு நிதியாண்டுல வந்து 2017-18 ஆன்டிசிபேட்டட் எதிர்பார்க்கக்கூடியது வந்து 7.5% 7.5% அடுத்த நிதியாண்டுல 18-19 7.7% இருக்கும் என தர மதிப்பீட்டு நிறுவனம் கணித்திருக்காங்க. எந்தெந்த அதான் தர மதிப்பீட்டு நிறுவனம் தர நடப்பு நிதியாண்டில் 2017-18 7.5% அடுத்த நிதியாண்டில் 7.7% இருக்கும் என தர மதிப்பீட்டு நிறுவனம் கணித்துள்ளது. அதுல பிராக்கெட்ல போடுங்க 2016-17 நிதியாண்டுல ஜிடிபி 7.1% போட்டீங்களா, அதுல பிராக்கெட்ல வந்து ஜிடிபி மதிப்பு வந்து 120.35 லட்சம் கோடி 120.35 லட்சம் கோடி ரூபாய். தேசிய வருவாய் வந்து 16-17 120.35 லட்சம் கோடி ரூபாய். தனிநபர் வருமானம் பெருக்கப்பட்ட இன்கம் நாட்டினுடைய மொத்த வருமானத்தை நாட்டு மக்களால் வகுத்தால் கிடைக்கக்கூடிய ஈவு வந்து தனிநபர் வருமானம் சொல்லுவோம். அது கடந்த நிதியாண்டில் 2016-17 தனிநபர் வருமானம் எவ்வளவு மீன்ஸ் படிச்சீங்களா லேட்டஸ்ட் 16-17 வந்து 1,03,219 ரூபாயில தனிநபர் வருமானம் 1,03,219 ரூபாய். தனிநபர் வருமானம் ரூபாய் நம்ம இந்தியன் ரூபாயில் அதே 2015-16 94,130 டாலர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம இந்தியன் இதுல தான் சொல்லுவாங்க. தனிநபர் வருமானம் வந்து ரூபாயில தான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. மொத்த வருமானம் விவரத்தை மக்கள் தொகை பாத்தீங்கன்னா தெரியும், 120.35 லட்சம் கோடின்றா நாட்டினுடைய மொத்த வருவாய். அப்ப அந்த மக்கள் தொகை வந்து 120-121 இருந்தது இல்லையா, அது ஏறத்தால 1,00,000 ரூபாய் வருது. அப்ப 1,03,219 2015-16 வந்து 94,130 ரூபாய். இதுல பாத்தீங்கன்னா வந்து டெல்லியில தான் வந்து தனிநபர் ஆண்டு வருமானம் இந்தியாவிலே அதிகம். சராசரி
தனிநபர் ஆண்டு வருமானத்தை விட 3 மடங்கு அதிகம் அங்க டெல்லியில. டெல்லியில் தனிநபர் வருமானம் 3 லட்சமாக உள்ளது. அப்படின்னா வந்து நாட்டினுடைய சராசரியை விட டெல்லியில வந்து 3 மடங்கு அதிகம். டெல்லியை தொடர்ந்து கோவா, சண்டிகர் ஆகிய பகுதிகளில் தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ளது. டெல்லி ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து கோவா, சண்டிகர் ஆகிய பகுதிகளில் தனிநபர் வருமானம் அதிகமாக உள்ளது. 7.1% சொல்லி சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா கடைசி 4th quarter இருக்கு பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதுல வந்துதான் வந்து இந்த ஜிடிபி வந்து மிக குறைவாகி போச்சு. அதனால இந்த 7. எப்பவுமே 7.5 இல்லைன்னா 8 அந்த ரேஷியோக்கு வரும். இந்த 3 மாத காலத்துல வந்து பண மதிப்பீடு, பண மதிப்பு இழப்பு வந்ததுனால பாத்தீங்கன்னா வந்து கட்டுமான தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க கவர்மெண்ட்ல. குறைஞ்சது காரணமே வந்து அதனால வந்து 7.1% தான் குறைஞ்சிச்சு, இல்லைன்னா வந்து 7.5-8 அந்த ரேஷியோ வரணும் ஆவரேஜா. இப்ப வந்து பார்த்தா 7.1 தான் வந்து சில சம் போடுங்க.